ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டுடேஸ் மெனு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பைனாப்பிள் வச்சு ஒரு ஹெல்தியான அண்ட் டேஸ்டியான ட்ரிங்க் தான் பண்ண போறோம். இது மொஜிட்டோ டைப்ல பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்கு கொஞ்சம் பைனாப்பிள் வந்து தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்சர் ஜார்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கப் அளவு மண்டை வெள்ளத்தை வந்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் ஃபுல்லா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அந்த கொட்டை எல்லாத்தையும் எடுத்துருங்க. கொட்டையும் சேர்த்து அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா அரைச்சிடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை அலசிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து லெமன் பீசஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் புதினாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பருப்பு கடையில் மத்து இருக்குள்ள அதை வச்சு அதை பின்னாடி பக்கத்தை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து கிளாஸில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பைனாப்பிள் மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.